ஆரம்பிக்கிறார். ஆத்ம அனாத்ம விவேசனம் கதுச்சதே மயா சம்யக் ஸ்ருத்வா ஆத்மனி அவதாரய யது போத்தவ்யம் தவ. எது அறியப்பட வேண்டுமோ உனக்கு நிச்சயமாக அறிந்து சொல்ல வேண்டுமோ அது தது எது போத்தவ்யம் தது தவ உனக்கு சொல்றேன். மயா என்னால் சொல்லப்பட போகிறது. எது ஆத்ம அனாத்ம விவேசனம், ஆத்மா அனாத்மா இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய விஷயத்தை பிரிவை நீ தெரிந்து கொண்டுதான் ஆகணும். எது அனாத்மான்னு நம்ம முதல்ல டிசைட் பண்ணணும். டிசைட் பண்ணி எது ஆத்மான்றது அப்பதான் நமக்கு புரியும்ன்றதுனால ஆத்ம அனாத்ம விவேசனம் ரொம்ப முக்கியம். தது உச்சதே, அது உனக்கு இப்ப சொல்றேன். மயா சம்யக், தது மயா சம்யக் உச்சதே, நன்னா உனக்கு புரியற மாதிரி சொல்றேன். ஸ்ருத்வா இத நன்னா கேட்டுட்டு ஆத்மணி, அதுக்கப்புறம் நான் சொல்ற அந்த ஆத்மாவிலேயே உன்னுடைய புத்தி அவதாரே அதுலயே இருக்கணும். உன்னுடைய சிந்தனை இனிமே நான் சொன்னாக்க இதுல இருந்து இந்த ஆத்மாவிலேயே உன்னுடைய புத்தி இருக்கணும் அப்படின்றதுக்காக இப்ப சொல்ல போறேன். தது போத்தவ்யம் அப்படின்னு தவ்ய பிரத்தியம் போட்டு சொல்லியிருக்கேன். இதை நீ அறிந்துதான் ஆகணும். ஆத்ம அனாத்ம விவேசனத்துல உனக்கு சாய்ஸே கிடையாது, எல்லாம் யாருக்குமே சாய்ஸ் கிடையாது. இது எல்லாருமே அறிந்து கொண்டுதான் ஆகணும். அதனால இதானி இப்பவே நீ அறிந்து கொண்டு ஆகணும். அதுதான் உனக்கு மயா சம்யக் தது உச்சதே, உனக்கு நன்னா அதை உனக்கு சொல்றேன். சுத்வா அதை நீ நன்றாக கேட்டு ஆத்மனி உன்னுடைய உள்ளத்திலேயே, ஆத்மனின்னு இங்க ஆத்மா இல்ல உனக்குள்ளே உன்னுடைய இன்டலெக்டல அவதாரைய நன்னா அதை தீர்மானமா பிடிச்சு அதுலயே வச்சுக்கோ, நிறுத்தி கொள்ளணும், அதுலயே நிலை பெற்று வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப அது சொல்றதுக்கு முன்னாடி இந்த உலகத்துல அனாத்மான்னு சொன்னாங்கன்னாக்க நமக்கு வந்து ரெண்டு விஷயங்கள் அனாத்மான. ஆத்மா இல்லாதது என்ன, இந்த ஜீவன் மூணு சரீரம் இருக்கு, ஸ்தூல சரீரம் சூக்ம சரீரம் காரண சரீரம்னு மூணு இருக்கு. இந்த மூணு தவிர வேறானது எதுவோ அது ஆத்மான்னு நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். இந்த ஸ்தூல சரீரம்னா என்ன, சூக்ம சரீரம்னா என்ன, காரண சரீரம்னா என்னன்றத முதல்ல தெரிஞ்சிருந்தாதான் ஆத்மாவை தெரிஞ்சுக்க முடியும். முதல்ல அனாத்மாவை பத்தி தெரிஞ்சுக்கணும். எதெல்லாம் நம்ம ஆத்மா ஆத்மா நினைச்சிட்டு பாக்கிறோமோ இந்த ஸ்தூல சரீரத்தையும் சூக்ம சரீரத்தையும் காரண சரீரத்தையும் ஏன் திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியதுன்னா திருப்பி திருப்பி நம்ம இதுதான் ஆத்மா ஆத்மா நினைச்சிட்டு இருக்கோம். கேட்கறோம் மறந்து போயிருக்கு, திருப்பி இது ஆத்மா நினைச்சிட்டு இருக்கோம். அதனால இது ஆத்மா இல்ல, இது அனாத்மா அப்படின்றத முதல்ல சொல்லணும். அது மாத்திரம் இல்ல, இதெல்லாம் ஜடான்றது நமக்கு தெரியாத விஷயம், அதை முதல்ல சொல்லணும். இதெல்லாம் ஜடமான விஷயங்கள், ஆத்மாவானது சைத்தன்யமான விஷயம். இது பாக்கி அதை தவிர பாக்கி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அச்சேதனமான விஷயங்கள். அந்த அச்சேதனமான கேட்டகரியில குரூப் ஆகிறதுதான் இந்த ஸ்தூல சரீரம் சூக்ம சரீரம். சரி உலகம் என்ன அப்படின்னா இந்த பிரபஞ்சங்கள் எப்படி, இந்த ஸ்தூல பிரபஞ்சம் ஸ்தூல பாடி வேணா ரைட்டு கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்டுனா ஸ்தூல பிரபஞ்சம் பார்த்தாலே தெரியுது, கல்லு மண்ணு தண்ணி எல்லாமே சைத்தன்யம் இல்லாத ஜடமா தான் இருக்கு. அதனால அதுவும் வந்து ஸ்தூலமா எதெல்லாம் நம்ம உலகம் உலகம் உலகம்னு பாக்குறானோ அதுதான் அனாத்மா. இந்த பேசிக்கா இந்த தானே இந்த உடம்புனுடைய விஷயம் ஸ்தூலன்றதையும் தெரிஞ்சுக்கணும், உலகத்துல நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களும் ஸ்தூலம்ன்றது தெரிஞ்சுக்கணும்னு சொல்றதுக்காக இந்த ரெண்டும் எப்படி வந்தது அப்படின்றதுக்காக இவர் சொல்ல போறாரு. இப்ப அந்த அனாத்மான்ற கேள்விக்கு ஆரம்பிக்கிறார் இவர். உடம்புல நம்ம ஸ்தூல சரீரம் அப்படின்னா எதை நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னாக்க நம்ம இந்த பயாலஜி வச்சு அவங்க சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க எல்லாம்